ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் மீல் காம்போ. என்னோடய கெஸ்ட்டுக்கு நான் எப்படி சமைச்சேன்றதை சொல்கிறேன். அவனில் பேக் பண்ண ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து ஒரு பெரட்னாப்பில் பண்ணியிருக்கேன், சிக்கன் பெரட்டல். அதுக்கப்புறம் வந்து ப்ரான் மசால், இதெல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து மட்டனில் வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். இதோட ரெசிபி எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், உங்கள் கெஸ்ட்டுக்கும் சமைச்சு கொடுங்க. இது வந்து ரசம், அப்புறம் ஒயிட் ரைஸ், பரோட்டா வந்து ஃப்ரோசன் பரோட்டா, அதுக்கப்புறம் எக் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் வந்து நம்ம பீடா வந்து சாப்பிடணும் போல் இருந்தால் ஈஸியாக எப்படி பீடா செய்யலான்றதும் வந்து நான் சொல்கிறேன். அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லா சமையலுக்கும் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது சிக்கன் கிரேவி. இதை செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம செய்யலாம். ஆனால் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன்றதுக்காக நான் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு காட்டியிருக்கேன். நடுவில் வந்து எப்படி அதை செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2-3 எடுத்திருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாமே எடுத்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து ஹோல் கரம் மசாலா, 1 பட்டை, 1 பிரியாணி இலை, 2-3 லவங்கம், அதுக்கப்புறம் கல்பாசி. சிக்கன் கிரேவிக்கு வந்து கல்பாசி வந்து ஒரு முக்கியமாக இருக்க வேண்டியது அந்த ஃப்ளேவருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், இங்கே கிடைக்கிற வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம இந்தியானா 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி இதை வந்து ஹோல் கரம் மசாலா போட்டு அது கருக விடக்கூடாது. லைட்டாக ஃப்ளேவர் வரும்போதே வந்து ஆனியன் போட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுக்கு தேவையான பச்சை மிளகா, நான் பச்சை மிளகா வந்து பசங்க சாப்பிடணுன்றதுதான் ஒன்று தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. பச்சை மிளகா வந்து 2-3 போட்டாலுமே நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த ஆனியன் வந்து நமக்கு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வர வேண்டாம், ஆனால் நல்லா வந்து மசியணும். நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரமாக வந்து வதங்கிரும். இன்னொன்று, நான் வெட்டியிருக்கதே வந்து ரொம்ப பொடியாக வெட்டியிருக்கணும்னா நமக்கு சீக்கிரமாக டைம் வந்து மிச்சமாகும். இந்த மாதிரி நிறைய சமைக்கும் போது வெட்டும் போதே நல்லா நைஸாக வெட்டிட்டோன்னா வதங்குறதும் ஈஸியாக வதங்கிரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்க்குறேன். எப்போதுமே இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது அதோட டேஸ்ட்டு, அந்த கிரேவி வர விதம் எல்லாமே மாறும். நம்ம தூளாக போடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு பெரட்டின சிக்கன் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி செஞ்சோன்னா ஈஸியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த பக்குவமாக நம்ம செஞ்சோன்னா அந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து நல்லா வரும். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வந்து நான் 1/2 தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்து அந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நம்ம தக்காளி போடக்கூடாது, ஏன்னா அதோடய டேஸ்ட் வந்து மாறும். அதனால் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் ஆயில், அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ எனக்கு வந்து தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா வந்து நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். சிக்கன் வந்து நம்ம அந்த மசாலாவோட நான் இந்த பெரட்டலுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறதே இல்லை, சிக்கன்லேருந்து வர தண்ணி தான். ஸோ இதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பெரட்டிட்டு மூடி போட்டு நான் 10 மினிட்ஸ் வந்து வேக விடுறேன். ஃபஸ்ட்டு இது டோட்டலாகவே நமக்கு ரெடியாக 20-25 மினிட்ஸ் தான் ஆகும், ஏன்னா நான் தண்ணி சேர்க்காதனால மூடி போட்டு அதே அந்த சிக்கனில் வர தண்ணியிலே வந்து வேக விடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 10 மினிட்ஸ் வந்து 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும். நடுவில் நம்ம அதை வந்து பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும், அடி பிடிக்காமே இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காதனால நடுவில் ஒரு லிட்டை திறந்து அப்பப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 10 மினிட்ஸ் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் 1/4 வேக்காடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 5 மினிட்ஸ் வந்து நான் லிட்டு போட்டு, இந்த அளவுக்கு எனக்கு இப்போ தண்ணி இருக்குது, அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் லிட்டு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் லிட்டை எடுத்து விட்டுட்டு இந்த ஆயில் நமக்கு இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துட்டாலே சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் வந்து அடுப்பை இந்த லிட்டை வந்து
ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes வந்து அப்படியே நான் கொதிக்க விட போகிறேன். அவ்வளோதான், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதில் வந்து நான் தண்ணியே சேர்க்கல, சிக்கனில் இருக்க தண்ணி தான். பெரட்டலுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, சிக்கனில் இருக்க தண்ணி தான் வந்து நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு அந்த செமி என்ன சொல்ற ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ஓவர் ட்ரையாகவும் இல்லாமல் அது ஒரு நமக்கு அந்த பெரட்னாப்பில் வரும். இப்போ எனக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 20 to 25 minutes தான் ஆகும் ப்ராய்லர் சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ நான் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து சிக்கன் கிரேவி ரெடியாச்சு. சிக்கன் கிரேவி ஆக்சுவலாக வெங்காயம் வதக்கும் போதே மட்டனுக்கு தேவையான வெங்காயமும் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து மட்டன் கிரேவிக்கு பார்த்துடலாம். இது ஹோல் கரம் மசாலா, அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன், பட்டை, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2.5 பெரிய வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து எந்த கிரேவிலையுமே தேங்காய் சேர்க்கலை. அது அந்த கிரேவி நமக்கு நிறைய வேணும்னா வெங்காயம் அளவு வந்து நமக்கு நிறையா இருக்கணும். 2.5 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். மட்டன்லேயே வந்து நிறைய கொழுப்பு இருக்கும், அதனால் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றியிருக்கேன். என்ன இன்னொன்று, நம்ம வந்து விசில் விட போகிறனால வெங்காயம் எல்லாம் வந்து இதிலே நல்லா குழஞ்சு வெந்துடும், அதனால வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ நான் பட்டை லவங்கெல்லாம் போட்டு லைட்டாக அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஆனியன் சேர்க்க போகிறேன். கருகக்கூடாது ஹோல் கரம் மசாலா. இப்போ ஆனியன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிரும், நல்லா குழைய வரும். இப்போ வந்து நமக்கு இது கிரேவி எதுக்குமே வந்து கோல்டன் கலர் வரணும்னு இல்லை. இப்போ நான் குக்கரில் தான் விட போகிறேன், அதனால் வந்து நல்லா வதங்கினா போதும். இந்த ஆனியன் வதங்குறதுக்குள்ளே நம்ம மட்டனுக்கு தேவையான மசாலாவை வந்து வறுத்துக்கலாம். வறுத்து செஞ்சோன்னா மட்டன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை டீட்டெயிலாக வந்து நான் மட்டன் கிரேவி வந்து போட்டிருக்கேன். சேம் மசாலா தான், நான் அதை அந்த குழம்போட தண்ணி அளவு மட்டும்தான் மாற்றிக்குவேன் தேவைப்படும் போது. இப்போ சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்துட்டு அது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆஃப் பண்ண போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கசகசாவும் போட்டு அதையும் வந்து நல்லா ஒரு அந்த கருகாமல் அந்த பச்சை வாசனை நமக்கு நல்லா போய் ஒரு நல்ல ரோஸ்டட் வாசனை வரும். அது வரைக்கும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மசாலா வச்சு தான் மட்டன் கிரேவி வந்து நான் செய்வேன். அதோட அளவு எல்லாமே டீட்டெயிலாக இன்னொரு வீடியோலையும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது தண்ணி குழம்பு தான் அதனால் மசாலா ரொம்ப தேவையில்லை, 2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இதை வந்து நம்ம போட்டுட்டு நமக்கு அதாவது குழம்பு வந்து அளவு வந்து இது தான், மல்லித்தூள் ஜாஸ்தியாக இருக்கணும். மசாலாக்கு நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி அளவை வந்து நம்ம போட்டுக்கணும். அது ஆறட்டும். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதெல்லாமே வந்து ஒரு குத்தி மதிப்பாக தான் சொல்கிறேன், ஏன்னா நமக்கு தேவையான டேஸ்ட்டில் நம்ம போட்டோம்னாலே அது நல்லாவே வரும். எப்போதுமே வந்து குழம்புக்கு வந்து மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நான் பக்கத்துலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னாலே நம்ம அதை அடிப்பிடிக்காமல் வதக்கி விடணும். இதுக்கும் அதே மாதிரி ஒரு 1.5 தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறேன். மட்டன் வந்து அலசி இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணிடலாம். மசாலா வறுத்து, மட்டன் அலசி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு நம்ம 2 ஃபேமிலி சாப்பிட போகிறதுனால ஒன்று ஒன்றா நான் செஞ்சிட்டேன். இதே நம்ம நிறைய பேருக்கு செஞ்சோன்னா ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்குன்னு செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சாலே நமக்கு டைம் இருக்கும். இப்போ மட்டனே தக்காளி ஆட் பண்ணி வதக்கிட்டு மட்டன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து இதை நல்லா ஒரு 2 to 5 minutes வந்து நம்ம இந்த மசாலா எல்லாமே சேர்த்து இதை வதக்க போகிறோம். மட்டன் சேர்த்து நல்லா ஒரு 3 மினிட்ஸ் வந்து வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வறுத்து வச்சிருந்த மசாலா வந்து நான் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். இதை நம்ம ட்ரையாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக செஞ்சதுனால இப்போவே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை வந்து நான் இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். ட்ரையாக செஞ்சு அந்த பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நிறைய கிரேவி நம்ம அதில் செய்யலாம். இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மட்டன்லேருந்து தண்ணியெலாம் வெளியில் வரும்.
நம்ம அப்போ அந்த ஒரு கொதி வந்தோடனே லிட்டு போட்டு மூடி வைக்கணும். இப்போ நான் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா மட்டன்லேயே வந்து நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணி குழம்புன்றதுனால நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு கறி மூழ்கிற அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி நல்லா வர ஆரம்பிக்கும், அப்போ வந்து நம்ம லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வந்து நான் வச்சேன். அப்போ வந்து கறி எங்களுக்கு வந்து இங்கே அந்தளவுக்கு டைம் எடுக்கும். இதே ஒரு ஃப்ரெஷ்ஷான மட்டன்னா நமக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். அதோட அந்த அந்த மட்டனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விசில் விடணும். இங்கே உள்ள மட்டனுக்கு வந்து நான் 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வந்து நான் வச்சு விடுறேன். எண்டில் தான் கருவேப்பிலை ஆட் பண்ணேன், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் விசில் எனக்கு வந்து ப்ரெஷர் இறங்கிருச்சு, மட்டன் தண்ணி குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மசாலாவும் நான் அளவாக தான் போட்டிருக்கேன், அதனால் ரொம்ப திக்காக ஆகாது. இந்த மாதிரி இந்த தண்ணி அளவே இருக்கும் நமக்கு. இன்னொன்று கசகசா சேர்க்கும்போது நமக்கு வந்து நிறைய சேர்த்தோன்னா குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். ஸோ எனக்கு 6 திக்காகவும் ஆகும். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் பிரான் மசாலா வந்து மட்டன் செய்யும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், பிரானை வந்து அலசி வச்சுருக்கேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிரான் வந்து எனக்கு இங்கே ஃப்ரோசன் பிரான் தான் கிடைக்கும். அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அலசி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ப்ரான் செய்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலாவும் சோம்பும் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். ப்ரான் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோம்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா அந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். ஆக்சுவலாக மட்டன் வேகும் போதே நான் அந்த டைமில் வந்து ப்ரான் மசால் வந்து செஞ்சேன். ஸோ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, மட்டன் ரெடி ஆகிட்டுருக்கு, ப்ரான் வந்து நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம். ஆக்சுவலாக ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும், அந்த ஆனியன் வதங்குற டைம் தான், ப்ரான் வேகிற டைம் வந்து ரொம்ப கம்மி தான் நமக்கு. ஸோ இப்போ நல்ல ஆனியனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நான் தக்காளி சேர்க்க போகிறேன். ஆனியன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து இதுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். சீக்கிரமாக வதங்கிரும். நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பொடி சேர்க்கணுமோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ரான் மசால் வந்து நம்ம சாம்பார் பொடியில் மட்டும் கூட செய்யலாம், அப்படி இல்லைன்னா சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். சீரகத்தூள் வந்து மல்லித்தூளோடையும் மிளகாய்த்தூளையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அவ்வளோதான் வந்து அளவு. இதையும் வந்து இந்த மசாலாவோட நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கிறேன். அந்த ஆயிலில் வந்து அந்த மசாலா குக் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு இந்த மசாலுக்கு வந்து நிறைய கருவேப்பிலை, அந்த ஃப்ளே அந்த வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே போட்டு இப்போ வந்து நான் மூடி போட போகிறதில்ல, ஏன்னா ப்ரான்லேருந்து நிறைய தண்ணி வரும், நான் நிறைய போட்டிருக்கேன் அதனால் நிறைய தண்ணி வரும். எடுத்தோடனே நான் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நான் பிரட்டுறேன், ஏன்னா எனக்கு அந்த தண்ணி எல்லாமே வற்றணும். நம்ம மூடி போட்டோன்னா தண்ணி சீக்கிரம் வற்றாது. இன்னொன்று ப்ரான் வந்து வேகிறதுக்கு ஒரு 4-6 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நான் பாதி ப்ரான் வந்து வதங்கினதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். டோட்டலாக 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன், அதுக்கப்புறமா வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பெப்பர் வந்து நடுவில் நடுவில் நம்ம போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் கடைசியில் போடும்போது பெப்பர் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு வத்திட்டே வருது, இதை நல்லா வத்துற அளவுக்கு நான் வந்து ப்ரானை வந்து வேக விடுறேன். இதுக்கு வந்து லிட்டே நம்ம போட வேணாம். இப்போ எனக்கு நல்லா ப்ரான் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரோஸ்ட்டாக அதாவது மசாலா மாதிரி நல்லா வந்து எனக்கு வந்துருச்சு. எண்டில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஆல்மோஸ்ட் மெயின் டிஷ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்திருந்து ரசத்துக்கு வந்து மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இது பூண்டு இதெல்லாமே நச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த ப்ரான் வதங்கும் போதே நான் வந்து ரசம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ரானுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இடித்து வச்சுருக்க அந்த
பூண்டு மிளகுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த ஆயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் ரசப்பொடி எதுவுமே போட மாட்டேன், எப்போதுமே மிளகு சீரகம் மட்டும்தான் அந்த காரத்துக்கு. இந்த தடவை வந்து கெஸ்ட்டுக்குன்றதுனால பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ரசம் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி, மஞ்சத்தூள், இதெல்லாம் பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியதான். இந்த தக்காளி வதங்கிட்டு அந்த லைட்டாக அந்த ஆயிலில் வந்து எல்லாமே மசாலாலாம் கொஞ்சம் இதாக மிக்ஸ் ஆகணும். அப்புறமா வந்து நம்ம புளி தண்ணி, தேவையான அளவு தண்ணி, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு நல்லா எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கப்புறம் வந்து லைட்டாக அப்படி நுரைச்சி வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுருந்து அதை போட்டுட்டு நான் ஒரு தட்டு போட்டு மூடி ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், அந்த நுரை வர்ற வரைக்கும் தான் அடுப்பில் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்வேன். ஆஃப் பண்ணியே இருக்கும்போது ரசம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ எனக்கு லாஸ்ட்டாக கெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி தான் நம்ம ஃபிஷ் பேக் பண்ண போகிறேன். ஆனால் மசாலா பிரட்டுறதுக்கு வந்து மிளகாய்த்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் இருந்தது என்கிட்ட அது, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அரிசி மாவு, அதாவது நம்ம லைட்டாக அந்த கிறிஸ்பியாக ஆகிறதுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். கார்லிக் பொடி இருந்ததுனால கார்லிக் பொடி சேர்த்துக்கிட்டேன். அது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஃபிஷ்ஷு இங்கே சால்மன் ஃபிஷ்ஷுக்கு வந்து கார்லிக் பவுடர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நான் அவனில் பேக் பண்ணுறனால பவுடராக நம்ம ஆட் பண்ணோன்னா தான் நல்லா வரும். நம்ம எண்ணெயில் பிரட்டும் போது வந்து நம்ம அரைச்சி செய்கிறது இந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு மைல்டாக இருந்தால் போதும். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 20 minutes வந்து ஊற வைக்கிறேன். லெமன் ஜூஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஆயிலும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து பசங்களாம் சாப்பிட போகிறதுனால ரொம்ப காரமாக இல்லாமல் ஒரு மைல்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். நல்லா பிசறி விட்டு லெமன் ஜூஸ் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். அந்த ஃபிஷ்ஷோட வாடையும் வராது, நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் எக்கும் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஃபிஷ்ஷை வந்து 425 degrees ஃபாரன்ஹீட்டில் வந்து அவனில் வந்து 12 minutes வந்து பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பீடா வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். ரோஸ் ப்ரெட் அப்படின்னு கிடைக்கும், அதாவது நம்ம கொல்கந்த் அப்படின்னு சொல்லுவோம். அதோட கொஞ்சம் சீரகம், சாரி சோம்பு வச்சு மடித்து ஒரு கிராம்பையும் வந்து குத்தி வச்சு சாப்பிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபிஷ் பேக் ஆகும்போதே நான் சாதம் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பரோட்டா வந்து ஃப்ரோசன் பரோட்டா தான் சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து செஞ்சு வச்சுருக்க சிக்கன் பரட்டல், ப்ரான் மசால் இதெல்லாமே ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுருந்தேன். மட்டன் தண்ணி குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். அந்த அண்ணா வறுத்தரைச்ச பொடியில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி நான் என்னோடய கெஸ்ட்டுக்கு நான் செஞ்சு வச்சுருந்த ஃபுட்டு. சாதம் மட்டும் லைட்டாக குழஞ்சிருச்சு, அதான் நான் ஆற விட்டுட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை என்கிட்ட சொல்லுங்கள்.